வணக்கம் நண்பர்களே. பிரம்மபுத்திரா நதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நதிகளில் ஒன்று பிரம்மபுத்திரா. சொல்லப்போனால் இந்தியாவுடைய பிரம்மாண்ட நதியை இந்த பிரம்மபுத்திரா தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த பிரம்மபுத்திரா நதியினுடைய நீரை நாம் எப்படி உபயோகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். காரணம் என்னென்னா, பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பொக்கிஷம். ஆனால் இந்தியர்களாகிய நாம் இதை வந்து அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரம்மபுத்திரா நதி சைனாவில் உருவாகி அப்படியே இமயமலைகள் வழியாக கிராஸ் ஆகி வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாநிலங்கள் வழியாக வந்து பங்களாதேஷ் வழியாக போய் அங்கே இந்தியாவிலேருந்து வரக்கூடிய கங்கா நதியோடு ஒன்று சேர்ந்து பத்மா அப்படிங்கிற பேரில் பே ஆஃப் பெங்காலில் போய் இந்த நதி சேருது. நீங்கள் அடிக்கடி நியூஸில் படிச்சிருப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய நதிகளில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த மாநிலங்கள் நடுவில் பிரச்சனை இருக்கும். இந்த வாட்டர் டிஸ்பியூட் இருக்கும். இந்த நதி நீர் எனக்கு வேணும், இந்த நதி நீர் உனக்கு வேணும்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்ருப்பாங்க. கோதாவரி ஆகட்டும், காவிரி ஆகட்டும், கிருஷ்ணா ஆகட்டும், யமுனா ஆகட்டும், நர்மதா ஆகட்டும். ஆனால் பிரம்மபுத்திரா நதியை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. காரணம் என்ன, இந்த நதியில் நீர்வரத்து ரொம்ப ரொம்ப அதிகம், தேவை விட அதிகமாக நீர்வரத்து வரக்கூடிய ஒரு நதி. இந்த நதியை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கங்கா நதி, யமுனா நதியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சம்மர் சீசன்லாம் சின்ன ஒரு ஓடை போல தான் போகும். ஆனால் பிரம்மபுத்திரா நதியினுடைய அந்த விட்த் இருக்கல அகலம், இது ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அந்த விட்த்தே பார்த்தீங்கன்னா பல மைல் தூரத்துக்கு இருக்கும் இந்த நதி. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நதி. இந்த நதியில் வரக்கூடிய அந்த டிஸ்சார்ஜ், அந்த நீர் வரத்து சராசரியாக ஒரு 19,800 கியூபிக் மீட்டர் பெர் செகண்ட், அந்தளவுக்கு நீர் இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு நீர் வர்றதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த நார்த் ஈஸ்ட் இந்த இடத்துல வந்து வெள்ளம் உருவாகும். அல்லாமல் அந்த நீர் பார்த்தீங்கன்னா வீணா பே ஆஃப் பெங்கால் இங்கே போய் இதில் போய் சேருது. இப்போ நம்ம உத்து கவனிச்சோம்னா, இவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்ட நதியை நம்ம வச்சுருக்கோம், இவ்வளோ பெரிய நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சுருக்கோம், ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, எந்த விதத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம்? இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனேயே ரிவர் லிங்கிங் நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசித்தோம். அதாவது இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகள் எல்லாத்தையும் நம்ம இணைச்சிடலாமா அப்படின்னு நம்ம ஒரு பிளான் போட்டோம். 1970s ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம போட்டோம். ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் இதை நம்மளால் செயல்படுத்த முடியல. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த நேஷ்னல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கம்போனண்ட்டு அந்த காலத்தில் பிளான் பண்ணியிருந்தாங்க, பிரம்மபுத்திரா நதியை கங்காவோட இணைக்கிறது, கங்கா பேசின். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீர் வரத்து அந்தளவுக்கு கிடையாது, சம்மர் சீசன்லாம் அந்தளவுக்கு நீரே இருக்காது. ஆனால் பிரம்மபுத்திராவில் நான் சொன்னது போல் வருஷம் ஃபுல்லாக நீர் இருக்கும், அதுவும் அந்த ரெய்னி சீசனில் வெள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது இந்த பிரம்மபுத்திரா பேசினில் இருக்க இந்த எக்ஸஸ் வாட்டரை எடுத்து கங்கா பேசினோட இணைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் அந்த காலத்துலேயே இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு தேதி வரைக்கும் அதை நம்மளால் செயல்படுத்த முடியல. அது நிறைய காரணங்கள் இருக்குது. இதுக்கு நிறையா ஃபண்ட்ஸ் தேவை, இதனுடைய செலவு ரொம்ப அதிகமாகும், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆகும். அது இல்லாமல் இதில் வந்து என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸும் இருக்குது. ஒரு ஒரு நதியினுடைய அந்த நேச்சுரல் ஹைட்ராலஜிக்கல் அந்த பாத்தை நம்ம மாற்றக்கூடாது, இதனால் வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிவர், சைனா, இந்தியா, பங்களாதேஷ் எல்லா நாடுகளும் அதை சம்மந்தப்பட்டிருக்கு. பிரம்மபுத்திராவை கங்காவோடு இணைக்கிறது கண்டிப்பாக பங்களாதேஷோடைய ஒப்பந்தம் தேவை. ஏன்னா பங்களாதேஷ் வழியாக தான் இந்த நதியை நம்ம கொண்டு வந்து கங்காவோடு இணைக்க முடியும். அப்போ இந்தளவு நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் பிரம்மபுத்திரா நதியை நம்ம கங்காவோட இணைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுக்கிறது நல்லது. இப்போ இது இல்லாமல் நம்ம பிரம்மபுத்திரா நதியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ பவர். இந்தியாவினுடைய இன்ஸ்டால் எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 MW ரஃபா. இதில் ஹைட்ரோ பவருக்கான பொட்டன்ஷியல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 MW இருக்குது அப்படின்ற அளவுக்கு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட 40% அளவுக்கு இந்த ஹைட்ரோ பவரை பூர்த்தி செய்கிறது பிரம்மபுத்திரா நதியினால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இதை நம்மளால் சாதிக்க முடியுதா, இதுலேருந்து ஹைட்ரோ பவர் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நதி அங்கேருந்தா உருவாகி வருது. சைனா அந்த பிரம்மபுத்திராவில் நிறைய டேம்ஸை கட்டியிருக்காங்க, ஆனால் நம்மளால் அந்தளவுக்கு டேம்ஸை உருவாக்க முடியல. சரி, மிகப்பெரிய டேம்ஸை உருவாக்குறது கஷ்டம், செலவு அதிகம், இதில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்காங்க, மக்கள் வந்து இடம்பெயர்ந்து செல்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட சின்ன அளவில் கூட டேம்ஸை நம்ம அந்த அளவுக்கு நம்மளால் இங்கே எடுத்துகிட்டு வர முடியல. அருணாச்சல் பிரதேஷ் இந்த அரசு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம பிரம்மபுத்திரா நதியை அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்தியா, பங்களாதேஷ், சைனா இந்த 3 நாடுகளுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தத்தை நம்ம கொண்டு வரலாம் ஃபியூச்சரில். ஏன்னா இனி தேதி வரைக்கும் பிரம்மபுத்திரா அப்படின்ற நதி வரும்பொழுது
சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எந்த விதமான ஒரு வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டும் இல்லை. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமே வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் கிடையாது. சைனா இந்தியாவோடையும் பங்களாதேஷோடையும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு, ஆனால் அது வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் இல்லை, ஹைட்ரோலாஜிக்கல் டேட்டாவை ஷேர் பண்ணுவாங்க. பிரம்மபுத்திரா நதியில் மெயினாக அந்த சம்மர் சீசன் மேல ஆரம்பித்து அந்த மான்சூன் முடிகிற வரைக்கும் இதில் நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்குது, இதில் வந்து வெள்ளம் எந்த அளவுக்கு அந்த லெவலில் இருக்கும், ஃப்ளட் லெவல் இருக்கும் அப்படின்ற டேட்டாவை சைனா என்ன பண்ணுது, இந்தியாவோடையும் பங்களாதேஷோடையும் ஷேர் பண்ணுது. ஆனால் வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி தேதி வரைக்கும் இல்லை. இதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரம்மபுத்திரா நதியில் நிறைய டேம்ஸ் அவங்க பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இதை ஒரு சாதகமாக எடுத்துகிட்டு நம்மளால் இந்த பிரம்மபுத்திரா நதியில் டேம்ஸ் அந்தளவுக்கு பில்ட் பண்ண முடியல. பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு வரும்பொழுது இதில் டேம்ஸை பில்ட் பண்ணுறது ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன் ஆஃப் த ரிவர் அப்படிங்கிறது நீரை தேக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது, நீர் ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் ஹைட்ரோ பவரை ஜென்ரேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நீரை பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டத்திலே விட்டுடலாம். இதான் ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ஸ், ROR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம மெயினாக பிரம்மபுத்திராவில் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் பல காரணங்களால் நிறைய ஒரு சில ட்ராபேக்ஸால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதி வரைக்கும் முடிக்க முடியாமல் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ரீசன் சொல்கிறேன். ஜியோகிராஃபி வச்சு பார்த்தோம்னா இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்கு இல்லையா, வடகிழக்கு, இங்கே இருக்கக்கூடிய அந்த இமயமலை, இதில் வந்து எர்த்குவாக்ஸ் அதிகமாக இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எர்த்குவாக்ஸ் சொல்கிறது நிலநடுக்கம். இது வந்து சீஸ்மிக்கலாக பார்த்தோம்னா ரொம்ப வீக்கான ஜோன் இது. எப்படி குஜராத்தில் அந்த புஜ் அங்கே அந்த இடத்துல எர்த்குவாக் வந்தது இல்லையா 2001, அதே போன்ற ஒரு இடம் தான் இதுவும். அப்போ இங்கே டேம்ஸ் கட்டுறதுனால ஃப்யூச்சரில் இது நிலநடுக்கங்களால் இது வந்து பாதிக்கப்படலாம். அப்போ ஒரு டேம் உடஞ்சதுன்னா சுற்றி இருக்க மக்களுக்கு கிராமங்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து உண்மை தான். அப்போ இங்கே டேம்ஸை கட்டும் பொழுது நம்ம வந்து ஜாகிரதையாகவும் இருக்கணும். அது இல்லாமல் இந்த நார்த் ஈஸ்ட்டில் எடுத்துட்டோன்னா பழங்குடி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் அந்த கிராமப்புறங்களில் நிறைய வசிச்சுட்டு வராங்க. இந்த பிரம்மபுத்திரா ரிவர் பேங்க்ஸ்லேயே நிறைய பேர் வசிக்கிறாங்க. அப்போ இங்கே டேம்ஸை கொண்டு வரும்போது இந்த மக்களெல்லாம் நம்ம வந்து அங்கேருந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், இவங்கெல்லாம் இடம்பெயர்ந்து போவாங்க. அப்போ அவங்கள ப்ராப்பராக ரீசெட்டில் பண்ணணும், ரீஹாபிலேட் பண்ணணும், இது ஒரு சேலஞ்சாக இருக்கும், இதுவும் சொல்லப்படுது. அது இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வராதனாலையும் காஸ்ட் ஓவர்ரன்ஸ் ஆகிட்டதுனாலையும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே முடங்கி இருக்குது. காஸ்ட் ஓவர்ரன் சொல்லும் போது என்ன ஆகிடும்னா, ஒரு ப்ராஜெக்டை இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும்னு வச்சுருப்பாங்க, ஆனால் டிலே ஆக ஆக அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகும். இந்த இந்த காரணத்தினால இந்த ப்ரைவேட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராஜெக்டே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அதனால் இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ரிவரில் நம்ம ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதில் இந்த அளவுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி பிரம்மபுத்திரா நதியில் நம்ம ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர்றதும், அதே போல் இந்த கங்கா நதியோட இந்த பிரம்மபுத்திரா நதியை நம்ம இணைக்கிறதும் ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆம்பிஷனாக நமக்கு இருக்கணும். நன்றி.